ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மழை காலத்தில் எல்லாருக்கும் இருமல் இருக்கும். இந்த தூதுவிலையை வச்சு தான் இந்த இருமலுக்கான மருந்தை நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு, ஜீரகம் சோம்பும் 1 ஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா அதை வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா 3 போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா தொளியை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கான தூதுவிலையை எடுத்து நம்ம வந்து உள்ளே போட்டுடலாம். இந்த தூதுவிலையில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. அதாவது எவ்வளோ பெரிய இருமலாக இருந்தாலும் இந்த தூதுவிலை வந்து அப்படியே முறிச்சு வெளில தள்ளிடும். அதுக்காகத்தான் நம்ம குட்டீஸ்கள் கூட இதை சாப்பிடலாம், ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்படி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் அதில் 2 தக்காளி அளவும் நான் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன். இந்த தூதுவிலையில் வந்து எக்கச்சக்க நன்மைகள் இருக்குது. அதாவது தொண்டை கரகரப்பு, தொண்டையில் உள்ள ப்ராப்ளம் என்னவாக இருந்தால் கூட இது வந்து கிளியர் பண்ணி விட்டுரும். அதேமாதிரி தொண்டையில் சில பேருக்கு வலி இருக்கும், அதுகளையும் கிளியர் பண்ணும். இதை வந்து உப்பு சேர்த்து அதுக்கப்புறம் 3 பட்டை மிளகாய் போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். அதோட முடிஞ்சிருச்சு. இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம குட்டீஸ்களுக்கு இது தூதுவலையில் தான் அரைச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது, அதனால நல்லா சாப்பிட்ருவாங்க. இதில் கொஞ்சம் தேங்காய் கூட சேர்த்து நம்ம சாப்பிட்லாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்கள் ரொம்ப ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த தூதுவலை சாப்பிட்றனால நிறைய நன்மைகளும் இருக்குது. அதாவது எவ்வளோ சளி தொல்லை அப்படியே ஒரு மாதிரி கரெக்டு கரெக்டுன்னு இருக்கும், அப்படி உள்ளவங்க கூட இந்த மாதிரி தூதுவலை துவையில் ஒரே ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட்டை தட்டி வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.